கலைஞர் கருணாநிதியை மும்முடி சோழன் என கூறியதை சகித்துக் கொண்டு போனது போல் ஸ்டாலின் உதயநிதி ஆகியோரை பேரரசர் சிற்றரசர் என கூறுவதை சகித்துக் கொண்டு போவதாக கூறியுள்ள நாம் தமிழர் சீமான் நீண்ட காலம் சகித்துக் கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ளார். நம்ம தாத்தா வாவுசி பேர்லையும் காமராஜ் பேர்லையும் துறைமுகம் இல்லையா, அதுல புள்ளி விவரத்தை எடுங்க, 60 விழுக்காடு 50 விழுக்காடு தான் ஏற்றுமதி இறக்குமதி, அதுல பணி நிகழுது. 40 விழுக்காடு இன்னும் நிறைவடையல, இன்னும் 40 விழுக்காடுன்னு தேவை இருக்கு. 40 விழுக்காடு தேவை இருக்கும்போது 6111 ஏக்கரில் எதுக்கு காட்டுப்பள்ளியில் துறைமுகம்னு கேட்டால் பதில் இருக்கா தம்பி? இந்த மீனம்பாக்கம் விண்ணூர்தி இருக்குல்ல, இதிலே பறக்கிறதுக்கு விண்ணூர்தி இல்லை. மதுரைக்கு ரெண்டு முறை மூணு முறை போகுது, அதுவும் இண்டிகோ தான். சேலத்துக்கு இல்லை பெருநகர், கோயம்புத்துக்கு ரெண்டு, காலையில் ஒன்று. திருச்சி முதன்மையான நகரம், அது பன்னாட்டு முனையமா, அதுக்கே சென்னையிலேருந்து ரெண்டு, காலையில் ஒன்று போகும் இரவு ஒன்று போகும். பறக்கிறதுக்கு வானூர்தி இல்லை, எதுக்கு 5000 ஏக்கரில் நீ வானூர்தி கட்டுற? வானூர்தி நிலம் எதுக்குன்னு சொல்லுங்கள். அதான் ஐயா கருணாநிதியவே மும்முடி சோழன்னு சொன்னதெலாம் இருக்குல்ல, அதை சைத்து கொண்டு இருந்த மாதிரி இதை நாங்கள் சைத்து கொண்டு போகிறோம். ஆனால் ரொம்ப நாளே சைத்து கொண்டு இருப்போம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. புகழுங்க, ஏதோ புகழ்ந்து பாடி ஏதோ பழச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் காதில் விழக்கூடாது தானே, எங்கள் பாட்டங்க 1000 ஆண்டுக்கு முன்னாடி செத்துட்டாங்க. ஆனால் வெட்டி பேச்சு, சமூக நீதியின் காவலர்கள் நாங்கள், நாங்கள் தான் சாதி ஒழிப்பு போராளிகள். தன் சாதி தவிர பிற சாதி ஒழிக்கிறதே சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறது? சமூக நீதியின் காவலர்னு போட்டுக்கிறீங்களே, உங்ககிட்ட உங்கள் மனசான்ற சொல்லி சொல்லுங்க, இந்த சமூக நீதியை எப்படி என் மக்களுக்கு வழங்குவீர்கள்? குடிவாரி கணக்கெடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் நீங்கள் பங்கிட்டு தராத வரை அது எப்படி சமூக நீதியாக இருக்கும்? இதை நீங்கள் போற்றுகிற இந்த தமிழ் சமூகம் போற்றுகிற ஐயா பெரியார் அவர்களே சொல்லியிருக்கார், ஒருவன் தன் வகுப்பினருக்கான பிரதிநிதித்துவப்படி இடஒதுக்கீடை போராடி பெறாதவன் மானம் இழந்தவன்கிற, அதுக்கு என்ன பதில் இருக்க? அறிவு மான உணர்ச்சி கொண்டவன் பஞ்சகத்தால் தன் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை அடுத்தவன் அனுபவிப்பதை பார்த்து கொண்டிருப்பது மாதிரி ஒரு மடத்தனம் ஏதாவது உண்டான்னு கேட்குறாரு. அதை படிச்சிங்கல்ல, அப்புறம் ஐயாவளியை பின்பற்றி நடக்கிற, அதான் நான் கேட்டேன். நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, பெரியார் பேசுனதை பேசுகிறீங்களா? பெரியாரை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் பெரியார் சொன்னதை செயல்படுத்துறீல, அப்புறம் எதுக்கு சமூக நீதியின் காவலர்னு போட்டுக்கிறீங்க? சரி, மகளிர் வேணும், நீங்கள் வேணாம், நீங்கள் உங்கள் மகன் நீங்கள் விலகுங்க, ஒரு 2.5 வருஷம் அம்மையாக இருக்க, உங்கள் நீங்கள் வேற ஆளுக்கு கொடுத்தா கூட பிரச்சனை, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வாரிசு அரசியல் செய்கிறதுல நீங்கள் வலுக்கட்டாயமாக இருக்கிறீங்க, அதில் விருப்பமாக இருக்கீங்க. சகோ கனிமொழிக்கு கொடுங்க, முதலமைச்சராகுங்க, மகளிர் நிமிரட்டும், மாநில உயரட்டும், கொடுங்களேன், செய்யுங்களேன். நான் நினைக்கிறேன், இன்றைக்கி நினைக்கிறேன், ஐயா ஸ்டாலினை விட தகுதியானவர் கனிமொழின்னு நான் நினைக்கிறேன். அதை கட்சிக்காரனும் மறக்க மாட்டான், பொதுவான மக்களும் மறக்க மாட்டாங்க. கொடுங்க, ஒரு 2.5 வருஷம் நீங்கள் இருந்து விளங்க, அவங்கள ஒரு 2.5 வருஷம் சுழற்சி முறையில் வைங்களே, ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்தாருன்னு வரட்டுமே வரலாற்றில். எதுக்கு பேனா வைக்கிறீங்க? ஒவ்வொரு தலைவருக்கும் வைப்பீங்களா அப்படி? எதுக்கு பேனா? ஒருத்தன் கேட்குறான்ல, எழுதாத பேனாவை வைப்பது பகுத்தறிவு, அதுக்கு செலவிப்பது, எழுதுகிற பேனாவை பூஜைகளில் ஆயுத பூஜைக்கு வச்சு கும்பிட்டு அது மூட பழக்கமானு கேட்குறான். பதில் இருக்கா? பிறகு எதுக்கு பேனா? சமாதியே அதிகங்கிறோம்,